உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான விசித்திரமான சட்டங்கள் அமலில் இருக்கின்றன இந்த சட்டங்கள் அந்தந்த நாடுகளின் தனித்துவமான கலாச்சாரம் பண்பாடு சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக போடப்பட்டுள்ள சட்டங்களாக இருப்பினும் அவற்றில் சில சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் சில சட்டங்கள் சங்கடப்படும்படியாகவும் இருக்கின்றன அப்படிப்பட்ட உலக நாடுகளின் ஏழு சங்கடமான சட்டங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் மற்றும் கோடின் ஆகிய கொண்டிருக்கும் அலர்ஜி மற்றும் சைனஸ் மருந்துகளை ஜப்பான் அரசாங்கம் தடை செய்துள்ளது இந்த மருந்துகளை ஒருபோதும் ஜப்பானுக்குள் கொண்டு வரக்கூடாது அதன்படி மேற்குறிப்பிட்ட மருந்துகளை மூலப்பொருட்களாக கொண்டேலர் போன்றவற்றை ஜப்பானுக்கு கொண்டு போகாதீர் ஒருவேளை கொண்டு போனால் மூக்கடைப்பு நீக்கும் இன்கேலர் உங்களை சிறையில் அடைப்புக்கு வழிவகுக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் புறாக்களுக்கு உணவளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது புறாக்கள் நோய்களை பரப்புவதாகவும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதாகவும் எழுந்த புகார்களை தொடர்ந்து அந்நகரில் புறாக்களுக்கு உணவளிக்க தடை செய்துள்ளார்கள் ஒருவேளை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ புறாக்களுக்கு உணவளித்தால் பெரிய அளவில் அபராதம் விதிக்கப்படும் யாராவது புறாக்களுக்கு உணவளிப்பதை பார்த்தால் உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்குமாறு அந்நகர மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் ஆஸ்திரேலியாவில் திருமணம் இறுதிச் சடங்கு மற்றும் மதச்சடங்கு ஆகியவற்றின் போது தொந்தரவு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது அந்நிகழ்ச்சிகளை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்ளும் நபர்களுக்கு பத்தாயிரம் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படலாம் பொலிவியா நாட்டில் உள்ள லாபாஸ் நகரில் திருமணமான பெண்கள் பொதுவிடங்களில் ஒரு கிளாஸ் ஒயினுக்கு மேல் குடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது திருமணமான பெண்கள் அதிகளவில் அளவில் ஒயின் குடித்துவிட்டு குடிபோதையில் பிற ஆண்களோடு ஊர் சுற்றுவதை தடுக்கும் நோக்கத்திற்காக இந்த விசித்திரமான தடையை அமல்படுத்தியுள்ளார்கள் அதேபோல் ஆண்கள் தங்களது மனைவி பொதுவிடத்தில் குடித்து கொண்டிருப்பதை பார்த்தால் மனைவியை டைவர்ஸ் செய்யலாம் அமெரிக்காவின் மேரிலாண்டு மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் நகரில் கைரேகை பார்த்து குறி சொல்வது ஜோசியம் பார்ப்பது மற்றும் அவற்றிற்கு பணம் பெறுவது தடை செய்யப்பட்டுள்ளது தடையை மீறி ஜோசியம் சொல்லும் ஆசாமிகளுக்கு ஐநூறு டாலர் அபராதம் அல்லது ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் டென்மார்க் நாட்டில் அந்நாட்டு பாராளுமன்றம் ஒரு விசித்திரமான சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது அதன்படி பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் ஆடைகளை அணிவது சட்டவிரோதமானது இந்த தடையானது ஒருங்கிணைப்பு மற்றும் பொது பாதுகாப்பை ஊக்குவிக்கும் என்பது அந்நாட்டு அரசாங்கத்தின் வாதம் ஆனால் இந்த தடை சட்டம் முஸ்லிம் பெண்களுக்கு ஏற்புடையதாக இல்லை ஏனெனில் அவர்கள் முகத்தை மறைக்கும் ஆடையான புர்கா அணிவது அவர்களின் தனிப்பட்ட உரிமை என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில் புத்த உருவங்கள் படங்கள் மற்றும் புத்தர் தொடர்பான கலைப்பொருட்களை மரியாதை குறைவாக நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது புத்தருக்கு அவமரியாதை என்பதால் புத்த சிலையுடன் செல்ஃபி எடுக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் புத்த சிலைக்கு முத்தம் கொடுப்பதைப் போல போட்டோ எடுத்து சிக்கிய பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க